வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். மெய்யன்பர்களே, நமது சமுதாய வாழ்க்கை வழக்கிலே பழிவாங்குதல் என்று ஒரு வார்த்தை நிறைய அனுபவத்தில் இருக்கின்றது. பழிவாங்குதல் இந்த வார்த்தை என்ன, எதை வாங்குகிறோம், இந்த வார்த்தை மீட்பிப்பதற்காக, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம், அதில் என்ன நடக்கிறது, இந்த பழி வாங்குதல் என்ற ஒரு செயலை செய்வதற்கு முன் என்ன நடந்தது, எதற்காக இந்த பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்குமமான உண்மைகள் என்ன, இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த எண்ணத்திலிருந்து நாம் சற்று விலகி விடுதலை பெற முடியும் என்ற ஒரு கருத்துக்காகவே இந்த சிந்தனையை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், எப்பொழுது இந்த பழிவாங்குதல் என்பது ஒரு மனிதனிடம் அந்த எண்ணம் எப்பொழுது தோன்றுகிறது என்று பாருங்கள். அதாவது ஒரு மனிதன் அறிந்தோ அறியாமலோ ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விடுகிறான். இப்போது அந்த துன்பத்தை அடைந்த மனிதன் அந்த துன்ப உணர்வை உணர்வாக அனுபவம் செய்கின்றான். ஆனால் அவன் அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த துன்பம் கொடுத்தவருக்கு மீண்டும் எதையும் செய்யக்கூடிய சூழல் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், இந்த உணர்வை, அந்த துன்ப உணர்வை அனுபவித்து கொண்டு அந்த துன்ப உணர்வை கொடுத்த நபர் என்ன செயல் செய்தாரோ அதை மனதிற்குள்ளாக இருப்பு கட்டி வைத்து விடுகிறார். இந்த இருப்பு கட்டி வைக்கக்கூடிய அந்த இருப்பாக இருக்கக்கூடிய அந்த இருப்புக்கு என்ன பெயர் என்று பார்த்தால் அது வஞ்சம் என்று ஒரு பெயர் பாடும். அப்போ அது என்ன வஞ்சம் என்று சொன்னால், உடனடியாக அதை திருப்பி காண்பிக்க முடியாத சூழ்நிலையில் அதற்கு உரிய காலத்தை எதிர்பார்த்து அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதை திரும்பச் செய்வது என்பதற்காக அதை வஞ்சமாக மனதிற்குள்ளாக வைத்து கொள்கிறார். அவ்வாறு அந்த வஞ்சமாக வைத்திருக்கக்கூடிய அந்த வஞ்சம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் அந்த செயலை நமக்கு செய்த, நமக்கு துன்பம் கொடுத்த அந்த நபர் எப்பொழுது அவருடைய சூழல் ஒரு தனித்த அல்லது ஒரு அவருடைய அந்த ஒரு வீக்கான ஒரு இடத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இவன் அங்கே வஞ்சமாக வைத்திருந்தானே அதை அவர் மேல் திரும்ப செலுத்துகிறான் அல்லவா, அந்த செயலுக்கு பெயர்தான் பழிவாங்குதல் என்று சமுதாயத்தில் அதை நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம். பழிவாங்குதல் என்றால் இப்போது அவர் நமக்கு என்ன துன்பம் கொடுத்தாரோ அதே துன்பத்தை அவருக்கு திருப்பி கொடுத்து விடுவது, இதுதானே பழிவாங்குதல். இப்போது இதில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அந்த பழி வாங்குதல் என்ற அந்த வார்த்தையிலேயே பாருங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பழியை, பழி என்றால் என்ன, இவர் துன்பம், இவருக்கு துன்பம் கொடுத்தார் என்று சமுதாயம்
அவரை பழித்து பேசக்கூடிய பழி. இப்போ என்ன பண்ணிட்டோம், அவர் பழியை சுமந்து கொண்டிருக்கின்றார். என்ன பழியை? ஒருவருக்கு துன்பம் கொடுத்த ஒரு பழியை ஒரு மனிதன் சுமந்து கொண்டிருக்கின்றான். சமுதாய பழி, அதை சுமந்து கொண்டிருக்கின்றார். இப்போ என்ன பண்ணிடுறோம், நாம் அதே துன்பத்தை அவருக்கு கொடுத்து என்ன பண்ணிடுறோம், அவர் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு திரிந்தாரே அந்த பழி, அந்த பழியை நாம் வாங்கிக் கொள்கிறோம். அப்போ அதுக்கு பேர் தான் பழி வாங்குதல். அப்போ அவருடைய பழியை நாம் வாங்குதல் என்ற ஒரு அடிப்படையில் அது நிகழ்கிறது. சரி, இதில் உண்மை தத்துவத்தின் ரீதியாக என்ன நிகழ்கிறது பாருங்கள். அவர் நமக்கு துன்பம் கொடுத்து விட்டார், நாம் துன்பத்தை அனுபவித்து விட்டோம். இது நடந்து முடிந்த கதை, இது கடந்த காலத்தில் நடந்த கதை. முடிந்துவிட்டது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த துன்பம் கொடுக்கப்பட்டு விட்டது, துன்பம் அனுபவிக்கப்பட்டு விட்டது, அது இறந்த காலம், அது நடந்து முடிந்து விட்டது, அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அவ்வாறு நடந்த பொழுது நமக்குள்ளாக என்ன நடந்தது, சுக்குமமாக என்ன நடந்தது என்று பார்த்தால், நமக்குள்ளாக என்ன நடந்திருக்கிறது, நாம் அல்லது நமது முன்னோர்கள், நாம் அல்லது நமது முன்னோர்கள், அதாவது பிராரப்த வினையின் காரணமாகவோ சஞ்சித வினையின் காரணமாகவோ யாருக்கோ ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த கொடுத்த ஒரு பதிவை நாம் கர்மயத்தில் சுமந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றோம். இப்போது அவர் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தை அனுபவித்தவுடன் நம்மிடமிருந்து நம்மிடம் அந்த சஞ்சித வினையின் அடிப்படையிலோ பிராரத்தத்தின் அடிப்படையிலோ முன்வினையின் அடிப்படையில் நம்மிடம் இருந்த ஒரு பாவ பதிவு, வினைப்பதிவு, கர்மா என்பது விலகிவிட்டது. அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நம்மிடமிருந்து விலகிவிட்டது. அப்போ என்ன நடந்திருக்கிறது, கர்மையத்தில் ஒரு தூய்மை தான் நடந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், அவர் நமக்கு துன்பம் கொடுத்தாரே, அவர் கொடுத்து நமது கர்மையத்தை தூய்மை செய்திருக்கின்றார். இப்போது இதெல்லாம் வந்து அகத்தூய்மை. இப்போ நாம் எல்லாமே புறத்தூய்மையை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அகத்தூய்மை என்பது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் நீங்குவது தான் அகத்தூய்மை. அதை அவர் நீக்கியிருக்கின்றார். அப்போது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அவர் துன்பம் கொடுத்தார், நாம் துன்பத்தை அனுபவித்தோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது நமது கர்மயம் ஒரு தூய்மை அடைந்திருக்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், இப்போது இவ்வாறு தூய்மை அடைந்தது நமக்கு, ஆனால் அந்த துன்பத்தை கொடுத்த பழியை சுமந்து கொண்டிருப்பவர் அவர். அப்போது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணியிருக்கணும், ரைட், அவர் அந்த பழியை சுமந்து கொண்டிருக்கிறார், நமது துன்பத்தை நீக்கி நமது கர்மயத்தை தூய்மை செய்த ஒரு அன்பர் சமுதாயத்தினுடைய பழியை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணிடலாம், வேதாத்திரி மகரிஷி சொன்னது போல் அவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விட வேண்டியது தான். அவர் அறியாமல் செய்து விட்டார் என்று அவரையும் வாழ்க வளம், இதுதான் கையின் புரிதல். ஆனால் இப்போது சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணி விடுகிறோம், நமக்கு கொடுத்த துன்பத்தை அதை வஞ்சமாக வைத்து கொண்டு அதை காலம் வரும்பொழுது, சந்தர்ப்பம் வரும்பொழுது அதே துன்பத்தை அவருக்கு கொடுத்து என்ன பண்ணி விடுகிறோம், அவரது கர்மயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினையை நீக்கிவிட்டு என்ன பண்ணுகிறோம், அவர் சுமந்து கொண்டிருந்த அந்த பழியை நாம் வாங்கிக் கொள்கிறோம். அப்போது நாம் வாங்கின உடனே இப்போ என்னாயிடுச்சு, அந்த பழி வாங்குதல் என்ற வகையில் அவர் பழியை நாம் வாங்கி கொண்டோம். அப்போ மீண்டும் என்னாச்சு, கர்மயம் மீண்டும் கலங்கப்பட்டு விட்டது. அப்போது இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, புறத்தில் மேலோட்டமாக நாம் அவரை பழிஞ்சு வாங்கி விட்டோம் என்ற ஒரு திருப்தி அடைகிறோம். ஒரு அதை ஒரு தன்மனைப்போடு ஒரு அகங்காரத்தோடு நாம் அதை செய்து விட்டோம் என்று ஒரு திருப்தியை அடைந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த தூய்மையாகப்பட்ட அந்த கருமையம் மீண்டும் களங்கமாகி விடுகிறது.
அவரது பழியை நாம் திரும்ப நாம் வாங்கி கொண்டோம் என்பதுதான் இங்கு நடக்கிறது. அப்போ முன்னோர்கள் இதற்கு பெயர் எப்படி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். தமிழ் மொழி ஒரு அற்புதமான மொழி. அந்த மொழியின் அந்த வார்த்தைகளுக்குள்ளாகவே அவ்வளவு பொருள் இருக்கும். அப்போ பழி வாங்குதல் என்பதன் பொருள் என்ன என்று சொன்னால், நமக்கு துன்பம் கொடுத்து சமுதாயத்தினுடைய பழியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடம் நாம் அவருக்கு துன்பம் கொடுத்து அவரிடமிருந்து அவர் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பழி நாம் வாங்கி கொள்வதற்கு பெயர்தான் பழி வாங்குதல் என்ற உண்மையை நாம் இப்பொழுது சிந்தனையாக உணர்ந்து கொண்டால் நாம் அடுத்து நமது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்து சிந்தனை நமக்குள் தோன்றும் அல்லவா? வாழ்க வளமுடன். சிந்தனை செய்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.